121வது பிறந்தநாள் விழாவை கேக் வெட்டி கொண்டாடினார் லூயிஸ் என்ற மூதாட்டி. இந்த மூதாட்டிக்கு 4 மகள் 2 மகன் மற்றும் 36 பேரன் பேத்திகளும் 2 கொள்ளு பேத்திகளும் வாரிசுகளாக உள்ளனர். கேரள மாநிலத்தில் பிறந்த இவர் கடந்த 11 மாதங்களாக சென்னை அருகே உள்ள படப்பையில் தனது கடைசி மகனுடன் வசித்து வருகிறார். இவட பிடிச்சிருக்கீங்கன்னா அவங்க ஊர்ல நாட்டில் பிடிச்சிருக்கீங்கன்னா நம்ம கேரளாவில் இன்னும் கூட இல்லை. பழனி வந்து ஐயன் மாந்த வீட்டு இன்னும் அங்கே போவாம்போ கோயில் அங்கே மக்களுக்காக இன்னும் 3 மகளும் எதுனும் அவங்க பாலதும் தரணுண்டு. தனது வயதை உறுதிப்படுத்த அவர் 1ஆம் வகுப்பு படித்த பள்ளி சான்றிதழ் மட்டுமே ஆதாரமாக உள்ளது. 121 வயதிலும் தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் தானே செய்து கொள்வதோடு நோய் நொடியின்றி ஆரோக்கியமான முறையில் இன்றும் வாழ்ந்து வருகிறார். காலை 2 தோசை, மதிய வேளையில் அரிசி சாப்பாடு, இரவில் கொஞ்சம் கஞ்சி, இவை மட்டுமே லூயிஸ் பாட்டியின் உணவு பட்டியல் என்பதோடு மரவள்ளி கிழங்கும் மீனும் பாட்டிக்கு பிடித்தமான உணவு என்று கூறுகிறார் அவரது மருமகள் வல்சலா. அவங்க கேரளாவிலே இருந்தேன். நான் எங்களை இங்கே வந்துட்டு 15 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னே அவங்க கூட இருந்திருந்தது. இப்போது நாங்கள் வந்த அப்புறமே அவங்க தனியாக அவங்க வீட்டில் ஒண்டியாக இருந்தேன். திருப்பி இப்போ வீடு கட்டிய அப்புறமே 11 மாதம் ஆயிடுச்சு எங்களை இங்கே கொண்டு வந்துட்டு. நான் கொண்டு வந்தேன், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க வேலை அவங்களே செஞ்சு இதெல்லாம் நான் இவ்வளோ நாளாகிட்டு ஒரு மருந்தோ மாத்திரையோ எதுவும் எடுக்க எந்த ஒரு வியாதியும் அவங்க உடம்புல இல்லை. 121வது பிறந்தநாளை கொண்டாடிய லூயிஸ் பாட்டியின் சாதனையை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற செய்ய அவரது குடும்பத்தினர் முயற்சி எடுத்து வருகின்றனர். ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.